இந்த வீடியோவில் ஒரு பார்ட் டிசைன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 26, இந்த 3D மாடல் எப்படி பண்ணுறது கேட்டியா வைஃபைல அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே எக்ஸசைஸ் வீடியோஸ் இருக்குது, அண்ட் அதில் இருக்க ஒரு 2-3 பார்ட்ஸ் இதில் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேறு PDF, இது வேறு PDF, ஸோ அது மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஆஸ் யூஷுவல் ஸ்கெச் அண்ட் அந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது 94x45 ரெக்டாங்கிள், ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸில் போயிட்டு ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் என்டர். ஓகே, அண்டு இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து சென்டர்லேருந்து 32, அண்டு ஓகே ஸோ சென்டர்லேருந்து 32, இந்த ஹைட் வந்து கீழேருந்து 18. ஓகே ஸோ இதுக்கு நம்ம ஒரு சென்டர் லைன் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது 16 அண்ட் இது வந்து 32. ஓகே, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஓவர் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அதை டைமென்ஷன் போட தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம், ஆர் இந்த 16 டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இது பர்ஃபெக்ட்லி கன்ஸ்ட்ரெயின். ஸோ கீழேருந்து 18 அண்டு சென்டர்லேருந்து 16, ஸோ 32x2. அந்த கமாண்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 38. செலக்ட் பண்ணிட்டு பேட் பண்ணிடலாம். ஓகே ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு த்ரூ ஹோல் இருக்குது, டயா 20 அபவுட் சென்டர் ஆக்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம், ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க.
ஸோ இது டோட்டல் லென்த் வந்து 38, நம்ம ஹாஃப் எடுக்கிறோம். ஸோ 19 இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து நம்மளுக்கு சர்க்கிள் டயா 20. இது வந்து அப் டு லாஸ்ட் கொடுத்துருங்க த்ரூ ஆல். ஓகே, ஸோ இப்போது இதில் ஒரு ஸ்லாட் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டெப்த் வரைக்கும், 16 mm வரைக்கும். அண்ட் இதோடய வித் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்லாட்டோட வித் வந்து 8 mm இருக்குது. ஸோ அகெயின் அதுவும் அபவுட் சென்டர் ஆக்சஸ். ஓகே, நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணால் இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வேணும், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த சர்க்கிளோட எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே போனீங்கன்னா ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் அப்படின்ருக்கும் இந்த டூல் பாரில், ஆப்ரேஷன்ஸ் டூல் பாரில். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கெச் டூல்ஸ் டூல் பாரில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்ருக்கும், இதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அண்டு மறுபடியும் இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும், இந்த பேஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த விட்த் தெரியும் 8. அண்டு இதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, இது எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ஸ்பேஸ் தான். அது டெப்த் வந்து நம்ம 16, டெப்த் வந்து 16 இருக்குது. ஸோ அது வரைக்கும் பாக்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணலாம். இது வந்து 22 ஃப்ரம் திஸ் ஃபேஸ். அண்ட் இந்த லென்த் வந்து 18. ஸோ இது எண்டு வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு ட்ரையாங்கிள் தான் இது பண்ணோம். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து சென்டர்லேருந்து இருக்குது. ஸோ இது நம்ம 18 வந்து சென்டர்லேருந்து இந்த பக்கம் 9, அந்த பக்கம் 9 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டர்லேருந்து எடுக்கும்போது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளேன் ஆஃப்செட் பண்ணி பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம இந்த பிளேன் ஆஃப்செட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே அந்த ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்ஸில், இங்கே பிளேன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேன் ஆஃப்செட் ஃப்ரம் பிளேன் வந்து இங்கே இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து டிஸ்டன்ஸ் டோட்டல் 38 கொடுத்துருக்கோம், இல்லை பாதி 19 கொடுத்துடலாம். ரிவர்ஸ் டைரக்ஷன், ஸோ கரெக்டாக இது சென்டரில் வந்துடும். செக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால். ஸோ இது எக்ஸாக்டாக சென்டரில் இருக்குது. இப்போது இந்த பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுக்கலாம். அகெயின் இது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். மல்டிபிள் செலெக்ஷனுக்கு ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் அழுத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த 3 எட்ஜ் போதும். அகெயின் சேம் ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ்.
ஸ்கெச் டூல்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 22 கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த எண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம அந்த ட்ரையாங்கிள் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எண்ட்லேருந்து இது இன்டர்செக்ட் ஆகிற இடம். மல்டிபிள் லைன்ஸ் போடுறதுக்கு பாலி லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாக்கெட் பண்ணுங்க. பாக்கெட்டில் வந்து ஹாஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வந்து 18. நம்ம சென்டர்லேருந்து போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த சைடு 9, அந்த சைடு 9 எடுத்துக்கலாம். 9 அப்புறம் மிரர் எக்ஸ்டெண்ட் இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடும் கரெக்டாக. நெக்ஸ்ட் அது உள்ள ஒரு இன்னொரு ஒரு பாக்கெட் இருக்கு. ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபேஸ்லேருந்து 5 கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட எண்டு டிஸ்டன்ஸ் வந்து 13. இந்த 5லேருந்து ப்ளஸ் அந்த ஒரு 13. ஸோ இதுவும் சிமிலர் தான், இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த ஃபேஸ் செலக்ட், இந்த பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெச் கொடுங்க. இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். மல்டிபிள் செலெக்ஷனுக்கு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட், ஓகே. ஸோ இல்லை இன்னொன்று ஒன்றும் பண்ணும். இங்கே கீழே போயிட்டு இந்த மெட்டீரியல் ஷேடிங் இதில் போயிட்டு ஹிட்டன் எட்ஜஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஷேடிங் வித் எட்ஜஸ் அண்ட் ஹிட்டன் எட்ஜஸ். இங்கே ஹிட்டன் எட்ஜஸ் ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைன் நம்மளுக்கு வேணும். இந்த லைனும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட்ஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட், ஓகே. ஸோ இந்த மறுபடியும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஸ்ட்ரைட் லைன், வெர்டிகல் லைன், மறுபடியும் இன்னொன்று லைன், ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்து 5 கொடுத்துக்கோங்க. அகெய்ன் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 13. ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து 5 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் அகெய்ன் இந்த 5லேருந்து இது ஒரு 13, ஓகே. ஸோ இப்போது இந்த லைனும் நம்ம ஏற்கனவே எடுத்திருக்க இந்த ஹிட்டன் எட்ஜும் இங்கே மீட் ஆகிற பாயிண்ட்டு தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட். ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ரெண்டு லைனுமே ஒரு பாயிண்டில் ஹைலைட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் அதுதான். உங்களுக்கு இன்கேஸ் இது பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே பாயிண்டில் போனீங்கன்னா இங்கே இன்டர்செக்ட் அப்படின்ட்டுருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனும் இந்த லைனும் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ரெண்டு லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ பாயிண்ட் மேலே வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக அது ஒரு ஃபில்டு சர்க்கிளாக காமிக்கும். ஓகே.
இந்த பாயிண்ட்டை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனால் அது வந்து மறுபடியும் எரர் காமிக்கும் 3D கன்வெர்ட் பண்ணும்போது சில டைம்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த ஷேப் ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ நம்ம 5 வித் மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் பாக்கெட் யூஸ் பண்ணி. 5 கொடுத்துட்டு மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுங்க. ஸோ அந்த ஷேப் க்ரியேட் ஆயிடும். ஸோ நம்ம இந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம வரையும் போது இந்த சென்ட்ரல் லைன் பேஸ் பண்ணி தான் வரைஞ்சோம். ஸோ அது இருக்கிறதுனால நம்மளால் இதை ஈஸியாக மிரர் பண்ணிக்க முடியும் இந்த சைடுக்கும். இன்கேஸ் அப்படி இல்லைனாலும் இன்னொரு பிளேன் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளேன் யூஸ் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாக்கெட்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மிரர் கமாண்ட் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து 3D யூஸ் பண்ணுற மிரர். அண்ட் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடும் வந்துடும். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மறுபடியும் நார்மலாக கன்வெர்ட் பண்ணிடுங்க ஷேடிங் வித் எட்ஜஸ். ஸோ இந்த மாடல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.